டேக் யோர் ட்ராயிங் நோ. ஸோ நம்ம எனக்கு என்ன பண்ண போகிறோம்னா கிராஃப்ட் பண்ண போகிறோம். லாஃபிங் பம்ப்கின், லாஃபிங் பம்ப்கின் தான் நம்ம கிராஃப்டில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பம்ப்கின் சைஸ்க்கு நம்ம பெரிய சர்க்கிளாக ஒன்று ஆரஞ்சு கலர் ஷீட் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்க போகிறோம். ஸோ நான் அதை காம்பாஸ் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த சர்க்கிள் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம்னா இந்த சர்க்கிளில் ஃபேஸ் மாதிரி நம்ம பிளாக் கலர் ஷீட் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஐஸ் க்ரெசன்ட் நமக்கு ட்ரா பண்ண தெரியும் இல்லையா. ஸோ ரெண்டு க்ரெசன்ட் ட்ரா பண்ணிக்கிறேன். க்ரெசன்ட்னா மூணு சின்னதாக இருந்தால் தான் நம்ம க்ரெசன்ட்னு சொல்லுவோம், அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் மவுத் அது ஸ்மைல் பண்ணிகிட்ருக்க மாதிரி ஈ ஈ சொல்கிற மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். ஸோ அந்த பிக்சரில் தெரியுது இல்லையா, இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் கட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம க்ரீன் கலரில் பம்கினில் மேலே இருக்கோம் இல்லையா, அது ஹெட்டில் அந்த பார்ட்டு தான் நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பேப்பரில் ட்ரா பண்ணிக்கலாம். இதை நம்ம கட் பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ண போகிறோம். எல்லாமே நம்ம கட் பண்ணியாச்சு. ஸோ இதை நம்ம அப்படியே பேஸ்ட் பண்ணிடலாம். ஐஸ் மவுத் மேலே க்ரீன் கலர் எல்லாமே பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம லாஃபிங் பம்ப்கின் அப்படின்னு சொல்கிறத பிளாக் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி எழுதிடலாம். நவ் லெட் அஸ் ஸ்டார்ட் பேஸ்டிங் ஆல் த பார்ட்ஸ் ஆஃப் திஸ் பம்ப்கின். ஸோ நம்ம ஒவ்வொரு பார்ட்ஸாக நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். ஐஸ் அண்ட் மவுத் எல்லாமே நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். பிக் பம்ப்கின்க்கு நான் காம்பஸ் யூஸ் பண்ணி சர்க்கிள் ட்ரா பண்ணேன். ஸோ இந்த சின்ன பம்ப்கின்க்கு என்ன பண்ணுறோன்னா பேங்கிள் யூஸ் பண்ணி சர்க்கிள் ட்ரா பண்ணி அதே மாதிரி ஒரு குட்டி பம்ப்கின் செஞ்சு ஆன்ட்டி வச்சுட்டேன். கம்ப்ளீட் யுவர் கிராஃப்ட் அண்ட் போஸ்ட் த பிக்சர்ஸ் இன் வாட்ஸ்அப்.